கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளைகள், இன்றைய நற்செய்தியிலே நமக்கு இயேசுவை பற்றி பேதுருவின் அறிக்கை கொடுக்கப்படுகிறது. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிகளை நோக்கி செல்கின்றார். இந்த பிலிப்பு செசாரியா பகுதிகளை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். துறையினத்தார் வாழ்கின்ற பகுதி, கடவுளை நம்பாதவர்கள் வாழ்கின்ற பகுதி, தங்களுக்கென கடவுளர்களை உருவாக்கி கொண்டு வாழ்ந்த மக்களின் பகுதி, அந்த செசாரியா பிலிப்பு பகுதியில இருக்கிற அந்த மலை குகையிலே ஏறக்குறைய 5 கடவுளர்களுக்கு அவர்கள் கோயில் கட்டி இருந்தார்கள். மோசமான ஆராதனைகள் நடத்தினார்கள். பெற்றெடுத்த குழந்தைகளை அந்த மலை குகையில் தூக்கி வீசி இருந்தார்கள். நரபலி கொடுத்தார்கள். மிருகங்களோடு உடலுறவு வைத்துக் கொண்டார்கள். அசிங்கமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். விசுவாசத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் இந்த பிலிப்பு செசாரியா பகுதி. அந்த பகுதிக்கு தம் சீடர்களை அழைத்து சென்று இயேசு, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை வைக்கிறார். இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்பிக்கை இல்லாத மக்கள் வாழ்கின்ற இடத்திலே தன்னை பற்றி தான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்ட பொழுது பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். சமீபத்தில் தான் கொல்லப்பட்ட யோவான் உயிர்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எரேமியா இறைவாக்கினர், எலியா, இப்படியாக ஒரு இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று பலரையும் அவர்கள் குறித்து காட்டுகிறார்கள். இவை அனைத்துக்கும் காரணம் பழைய ஏற்பாட்டிலே சில நிகழ்வுகள் குறிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலாக்கி புத்தகத்திலே 4:5 ஆண்டவரின் திருநாள் வரும் முன் உங்களுக்கு எலியா இறைவாக்கினரை அனுப்புவேன் என்று செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அரசர் ஆகமத்திலே நமக்கு இன்னொரு இடத்திலே உங்கள் சகோதரர்கள் ஒருவரிடத்தில் இருந்து என்னை போன்ற இறைவாக்கினரை கடவுள் உங்களுக்கு அனுப்புவார் என்று செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை நம்பியவர்கள் தான் இயேசுவை பார்த்து அவர்கள் தான் இவரோ என்று சந்தேகப்பட்டார்கள். ஆனால் ராயப்பர் கடவுளின் அருளால் தூய ஆவியானவரால் தூண்ட பெற்றவராய் அவரை கடவுளின் மகன், உண்மையுள்ள மெசியா என்று உலகிற்கு பறிச்சாற்றுகின்றார். ஆண்டவர் அவரை பாராட்டுகின்றார். அவர் கடவுளின் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதை உணர்ந்து கொள்கிறார். மக்களும் உணர்ந்து கொள்ளும் விதமாக கடவுளின் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த ராயப்பர் மீது தன் திருச்சபையை கட்டுகிறார். இன்று கூட திருச்சபையானது ஒரு பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருக்குள் வாழ்கின்ற, ஆண்டவரின் தூய ஆவியானவரை பெற்று வாழ்கின்ற நம்மீதுதான் கிறிஸ்துவின் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு அஸ்திவாரமாக விளங்குகின்ற நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளைத்தான் அந்த கட்டிடத்தின் அஸ்திவாரமாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே குட்டி திருச்சபைகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் திருச்சபையினராக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அதன் நிலைப்பாடு. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் தூய ஆவியானவர் நமக்கு தரும் கனிகள் நமக்குள்ளே விளங்க வேண்டும். அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். தூய ஆவியானவருக்கு எதிரான தீ செயல்கள் நம்மிடமிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். எனவே தூய ஆவியானவரால் தூண்டப்பட்ட பிள்ளைகளாய், நல்ல திருச்சபையை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாய், நல்ல ஆழமான அஸ்திவாரத்தை கொண்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மற்றவர்களை வழிகாட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.